சத்சங்கத்துள்ள அன்பர் அனைவருக்கும் ஸ்ரீ லலிதா மகா திருப்புர சுந்தரியின் திருவருளால் எல்லா வளங்களையும் பெற்று இன்பமுடன் இருக்க ஆசீர்வாதம் பண்ணுகிறேன். இப்போ இந்த பதிவில் லக்ஷ்மி பூஜையை பற்றி பார்க்கலான்னு இருக்கும். ஸ்ரீ வித்தையில் சுமங்கலிக்கு மிக முக்கிய ஸ்தானம் அளிக்கப்பட்டுள்ளது. சுமங்கலியை பூஜிப்பதும் இந்த வழிபாட்டிலுள்ள மிக முக்கிய அம்சம். அம்பிகையே பாலாவாகவும் தருணியாகவும் சுமங்கலியாகவும் வழிபடப்படுகிறார். பாலா ஸ்ரீவித்யாவில் முக்கியமான தீட்சை. அம்பிகை குமாரியாக விளங்குவதை லலிதா சகஸ்ரநாமத்தின் 965வது நாமம் குறிப்பிடுகிறது. சிறு பெண்ணுக்கு விளையாட்டிலே பிரியம் இருப்பது நியாயம்தானே? ஆனால் இதற்கு அடுத்த நாமம் லீலா வினோதினியை என்று இருக்கிறது. விளையாட்டால் சந்தோஷப்படுபவர் அம்பிகை நித்திய சுமங்கலி. அவளுடைய பதிவிரதா பலமே அவள் கணவர் விஷமுண்டும் பாதிக்கப்படாமல் இருக்கிறார். அவளுக்கு லலிதா சகஸ்ரநாமத்தில் சுவாசினி சுவாசினி அர்ச்சன பிரீதா என்ற இரு நாமங்கள் உண்டு. சுவாசினி ரூபமாகத்தான் இருப்பதுடன் உலகிலுள்ள சகல சுவாசினிகள் ரூபமாகவும் அம்பிகை விளங்குகிறார். சுவாசினிகளை அர்ச்சிப்பதால் பிரீத்தி அடைபவள். சுவாசினிகளால் அர்ச்சிக்கப்படுவதை விரும்புபவர் அம்பிகையே பதிவிரதத்தின் சிகரம். இது பற்றி காஞ்சி காமகோடி பெரியவர்கள் குறிப்பிட்டதாவது, அம்பிகை உபாசிப்பதால் பதிபக்தி உண்டாகும். ஏனென்றால் அவளே மகா பதிவிரதையாக இருக்கிறாள். பிரியம் வைக்க முடியாதவரிடமும் பிரியமும் விசுவாசமுமாக இருப்பதுதான் விசேஷம். சகல ஐஸ்வர்யம் உள்ள இடத்தில் அலங்கார பிரியராக ரூபலாவண்யத்தோடு இருக்கிற மகாவிஷ்ணுவிடத்தில் மகாலட்சுமி பிரியமாக இருப்பதில் சுவாரஸ்யமில்லை. மயானவாசியாக புலித்தோலை கட்டிக்கொண்டு கபால மாலை போட்டுக்கொண்டிருக்கிற பரமேஸ்வரனிடத்தில் அம்பாள் மாறாத அன்போடு இருப்பதே விசேஷம். தாட்சாயணியாக அம்பிகை பிறந்தபோது அவளது பிதாவான தக்ஷன் தன் மாப்பிள்ளை ஈஸ்வரனை மதிக்கவில்லை. இதை கண்டு பொறுக்க முடியாத தாட்சாயணி அவனுடைய யாகசாலையில் என் கணவரை மதிக்காத தக்ஷனுக்கு பெண்ணாக பிறந்து தாட்சாயணி என்று பெயர் வைத்து கொண்டிருக்கிற இந்த சரீரமே வேண்டாம் என்று பிராணனை விட்டாள். இதனால் தாட்சாயணிக்கு சதி என்ற பெயர். சதி என்றாலே கற்புக்கரசி என்று அர்த்தம். அதன்பின் பர்வதராஜனின் குமாரியாக பிறந்து பார்வதி என பெயர் பெற்றாள். பார்க்கடலில் தோன்றிய ஆலகால விஷத்தை இறைவன் உண்டபோது அந்த விஷம் அப்பெருமான் வயிற்றினுள் சென்று அங்குள்ள அகிலகோடி உயிர்களுக்கும் ஊறு செய்யக்கூடாதே என்று கருணை கொண்டவளாய் இறைவன் கழுத்திலேயே தங்கி நிற்க இருக்கு பிடித்தவள் அம்பிகை. இப்படி அவள் கைப்பட்டதும் கொடிய விஷமும் அமுதமாக மாற முடிந்தது அவளுடைய பதிவிரதத்தினால்தான். ஆகவே அம்பிகையை தாய்மார்கள் வழிபடுவது அவர்களின் மாங்கல்ய பலத்துக்காகவே. அப்படியானால் பார்வதியை வழிபடலாமே, லட்சுமியை வழிபடுவானேன் என்று கேட்கலாம். அவர்கள் எல்லோருமே அம்பிகையின் அம்சங்களே. பார்வதி ஞானத்தையும் லக்ஷ்மி செல்வத்தையும் சரஸ்வதி வித்தியையும் தருபவர்கள். கணவன் தீர்காயுளுடன் போகபோக்கியங்களையும் அவனுடன் அனுபவிக்க வேண்டாமா? லக்ஷ்மிதான் எல்லாவித லக்ஷ்மியாகவும்
போகலக்ஷ்மியாகவும் யோகலக்ஷ்மியாகவும் மோட்சலக்ஷ்மியாகவும் ஞானலக்ஷ்மியாகவும் விளங்குகிறார். வேறு எந்த தேவதையும் இப்படி எல்லாமாக வழிபடுவதில்லை. அவளை அழைக்கும்போது அந்த பதிவிரதையான அம்பிகையை நினைவுபடுத்தி கொள்ள கௌரி கல்யாணமே பாடுகிறோம். லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி எல்லோரும் மகா திருப்புர சுந்தரியின் அம்சமே என்பதை லக்ஷ்மி தேவியே தன் வாய்மொழியாக கூறியிருக்கிறார். இவ்வரலாறு திருப்புரா ரகசியம் என்ற நூலில் இருக்கிறது. மன்மதன் எரிந்த சாம்பலிருந்து முளைத்தவன் பண்டாசூரன், மகா தபஸ்வி, இருந்தும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மகா கொடுமை இழைத்தான். ஒருநாள் நாரதர் அவன் சபைக்கு வந்து, தேவர்கள் ஒரு பெரும் யாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அந்த சிதக்னி குண்டத்திலிருந்து ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி அவதரித்திருக்கிறாள் உன்னை கொல்ல என்றார். ஒரு அபலை ஸ்திரீயா என்னை கொல்லப் போகிறாள் என்று ஏளனமாக சிரித்தான் பண்டாசுரன். பண்டனுடைய மனைவிகள் எங்கள் மாங்கல்யம் நீடிக்க ஏதாவது வழி சொல்லுங்கள் என்று நாரதரை வேண்டிக் கொண்டனர். அதற்கு நாரதர், முன்பு மதுகைடபவர்கள், சண்டமுண்டர்கள், சும்ப நிசும்பர்கள் எல்லோரும் ஒரு ஸ்திரீயினால்தான் சம்ஹரிக்கப்பட்டவர்கள். சிதக்னியிலிருந்து ஆவிர் பவித்திருக்கும் லலிதா பரமேஸ்வரி ஒரு சாதாரண ஸ்திரீ அல்ல. உன்னால் ஒரு நாளும் அவளை ஜெயிக்க முடியாது. ஆகவே அவளிடம் சரணடைந்து விடு என்று சொன்னார். ஆனால் பண்டாசுரன் அவரை தனியாக அழைத்து கொண்டு போய், நீங்கள் கூறுவது உண்மை, என் நன்மைக்குத்தான் சொல்லுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் லலிதாம்பிகையிடம் சரணடைய முடியாது, அவளுடன் போர் செய்தே தீர வேண்டும் என்றான். பண்டாசுரன் கூறிய காரணமாவது, அவனுடைய முன்பிறவில் பண்டன் லக்ஷ்மியின் தூதனாக இருந்தான். கங்கையின் வெள்ளத்தில் அகப்பட்டு கொண்ட ஒரு கிண்ணற ஸ்திரீயை தப்புவித்தான். அவளுடைய அழகைக் கண்டு அவளை அடைய முயன்றான். ஆனால் அவள் உடன்படவில்லை. வெள்ள ஆபத்திலிருந்து காப்பாற்றியதால் தன் தந்தைக்கு சமானம் என்று அவள் வாதித்தாள். அவளை இவன் பலாத்காரம் செய்ய ஆரம்பிக்கவே அவள் லக்ஷ்மி தேவியை சரணடைந்தாள். லக்ஷ்மி தேவி கோபமடைந்து அவனை அசுரனாக பிறக்கும்படி சாபமிட்டாள். இவன் தன் தவற்றை உணர்ந்து வருந்தி தனக்கு சாப விமோசனம் அருள பிரார்த்தித்தான். அப்போது லக்ஷ்மி தேவி, நீ அசுரனாக பிறந்தாலும் அநேக பிரம்மாண்டங்களுக்கு அதிபதியாகி நீ ஆசைப்பட்ட போகங்களையெல்லாம் அனுபவித்து இறுதியில் ஸ்ரீ மகா திரிபுர சுந்தரியால் மரணமடைந்து அவளுடைய சாயுஜ பதவி அடைவாய் என்று அனுகிரகம் செய்தார். யார் அந்த மகா திரிபுர சுந்தரி என்று கேட்டான் அவன். அதற்கு லக்ஷ்மி தேவி, அவள் எல்லாவற்றிற்கும் மேம்பட்டவள், சிஸ்வஸ்வரூபிணி, வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாத பெருமை படைத்தவள். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் ஆகிய மும்மூர்த்திகளும் அவளுக்கு கீழ்ப்பட்டவர்களே. அவள்தான் சகல அண்ட பிண்ட சராசரங்களையும் இயக்கி கொண்டிருப்பவள். அவள் இல்லாவிட்டால் இப்பிரபஞ்சமே இல்லை. காளி, லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகிய நாங்கள் எல்லோரும் அந்த மகா திரிபுர சுந்தரியின் அம்சமே. இந்த ஜகத்தை இரட்சிப்பதற்காக அவள் ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு ரூபத்தை எடுத்துக்கொள்கிறாள். அவள் அம்சமே இந்த லலிதா பரமேஸ்வரி. பண்டாசுரன் பூர்வ ஜென்மத்தில் லக்ஷ்மியின் பக்தனானதால் கருப்பையில் தங்காத பிறவியும் பூர்வ ஜென்ம ஞாபகமும் அவள் அருளால் பெற்றவன். சப்தசதியில் இந்த மகா திரிபுர சுந்தரியே மகாகாலியாக வந்து மதுகைடபவர்களையும், மகாலட்சுமியாக வந்து மகிஷாசுரனையும், மகாசரஸ்வதியாக வந்து சண்டமுண்டர்களையும் சம்ஹரிப்பதாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு லட்சுமியினுடைய ஆரம்ப நிலை உருவாகியிருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பதிவில் பார்ப்போம். வாழ்க வளமுடன்.